வெல்கம் பேக் டு சாட்டன்ஸ் ஆப்பிள். ஜப்பான் மக்களை பொறுத்தளவுக்கு வாழ்ந்தா பெருமைக்குரிய வாழ்க்கையை வாழணும், இல்லைனா செத்து போயிடணும். ஜப்பானில் சாம்புராய் வீரர்கள் வாழ்ந்தாங்க. இவங்க போரில் தோத்துட்டாலோ இல்லை இவங்களோட சுப்பீரியர் அவமானப்படும்படியாக இவங்க நடந்துக்கிட்டாலோ தன்னைத்தானே வயிற்றில் குத்திக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இப்படி சாகிறது ஜப்பானில் சர்வசாதாரணமான விஷயம். நம்ம ஊர்லேயும் கவரிமான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களும். சாமுராய் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த ஜப்பான் ஆர்மியில் இருந்தவங்க கூட இரண்டாம் உலக போரில் சரணடையாமல் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எதிரிக்கிட்ட சரண்டர் ஆகி வாழ்கிறத விட சாகிறது எவ்வளவோ மேல். அந்த காலத்தில் இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்கெல்லாம் ஃபூஜின்ற மலைப்பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இவங்களை தொத்திக்கிட்டு தான் இருக்குது. உலகத்திலே அதிக சூசைட் ரேட் இருக்கிற கண்ட்ரி ஜப்பான் தான். இன்றைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப ஈஸியாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த காட்டுக்கு பேர் சூசைட் காடுன்னே பேரே வச்சாச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கினது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒரு சில பேர் பொழைச்சி வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஒசோனான்ற ஜப்பான் நாட்டுக்காரர். டைட்டானிக் மூழ்கும்போது இவர் எப்படியோ லைஃப் போட் மூலியமாக தப்பிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கு போனார். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இவரை கழுவி கழுவி ஊற்றிருக்கானுங்க. ஏன்னா டைட்டானிக் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைஃப் போட்டில் முக்கியமாக பெண்களையும் குழந்தையும் தான் ஏற்றுனாங்க. நியூஸில் பல குழந்தைகளும் பெண்களும் டைட்டானிக் மூழ்கும் போது இறந்ததாக ரிப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னோட இடத்த ஒரு குழந்தைக்கோ ஒரு லேடிக்கோ கொடுக்காம நீ இப்படி உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லி இவரை கழுவி ஊற்றிருக்கானுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் இவர் வந்து ஒரு லேடி மாதிரி கெட்ட போட்டுட்டு தான் தப்பிச்சு வந்திருக்காருன்னு அதிகபட்சமாக அவமானப்படுத்தியிருக்கானுங்க. இப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு நீ செத்து போயிருக்கலான்னு இவர் எல்லாரும் திட்டியிருக்காங்க. தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அவமானங்களோடு வாழ்ந்த இவர் கடைசியில் இயற்கையாக தான் இறந்துருக்காரு. ஃபோன் கேம்ஸ்லே ஃபேமஸான கேமான பப்ஜி, ஹங்கர் கேம்ஸ், ஏன் ரீசண்டாக ஃபேமஸான ஸ்குட் கேம் வரைக்கும் உருவானதுக்கு அடிப்படையாக இருந்த படம் இந்த படம் தான். இந்த படத்தோட பேர் பேட்டில் ராயல். ஆர்மியை சேர்ந்தவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு தீவில் அடைச்சிருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுட்டு சாகணும். கடைசியில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதுதான் இந்த படத்தோட கதை. இதிலிருந்தே ஜப்பான் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவரோட பேர் ஹரியோ ஒன்னாட்டா. இவர் ஒரு கட்டம் மேலே போய் 29 வருஷமாக சரண்டர் ஆகாமல் இருந்திருக்காரு. இரண்டாம் உலக போரில் ஜப்பான் எம்பெரிக்கல் ஆர்மியை சேர்ந்தவர். 1944 லுபாங்ன்ற ஐலாண்ட், பிலிப்பைன்ஸில் இருக்கிற இந்த ஐலாண்டுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட போயிருக்காரு. அங்கே இருந்த ஜென்ரலோட ஆர்டர், நீங்கள் உங்கள் கையால் சாகக்கூடாது, எதிரிக்கிட்ட சரண்டர் ஆகக்கூடாது, நாங்கள் 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப வந்துடுவோம், எங்களுக்காக காத்துக்கிட்டு இருங்க. இதுக்கப்புறம் அந்த தீவுக்கு அமெரிக்கன் ஆர்மி வந்தாங்க. அவங்க கூட இவங்களும் சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது இவரும் இவர் கூட சேர்ந்து ஒரு 3 பேரும் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. 1 வருஷத்திலே ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்கு அமெரிக்கா ஜப்பான் மேலே நியூக்ளியர் பாம்பை போட்டதையோ ஜப்பான் சரண்டர் ஆனதோ தெரியாது. இவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஃப்ளைட்டில் இருந்து நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சாங்க, ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவங்களை சரண்டர் அடைய வைக்கிறதுக்காக சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எதையுமே நம்பலை. இவங்களோட சொந்தக்காரங்களும் இவங்களுக்கு லெட்டர் போட ஆரம்பித்தாங்க. மனையிலிருந்து கீழே இறங்கி வாங்கன்னு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. ஆனால் இவங்க வரவே இல்லை. 4 பேரில் ஒருத்தர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சரண்டர் ஆயிட்டார். இன்னொருத்தர் இவர் காப்பாற்ற வந்தவங்களை சுட பதிலுக்கு அவங்க சுட்டதில் செத்து போயிட்டாரு. இவங்க அமெரிக்கா கிட்ட சண்டை போடுறதா நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இவர் கூட இருந்த இன்னொருத்தரையும் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் கொண்டுட்டாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இவருக்கு கமாண்ட் கொடுத்த ஜென்ரலாகவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவர் அவரோட ஆயுதங்களவே சரண்டர் பண்ணார். இந்த 29 வருஷத்தில் எதிரிகள் நினச்சி நிறைய அப்பாவி மக்களை கொண்டு இருக்காரு. அதுக்காக ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. 2021 10,000 நைட்ஸ்னு இவர் கதையை வச்சு படம் எடுத்திருக்காங்க.